ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஒருமுறை தாமஸ் அவர்களின் மனைவி வயிற்றில் ஏற்பட்ட திடீர் வலியால் அவஸ்தைப்பட்டு கொண்டு வந்தார். மருத்துவமனையில் காண்பித்ததில் வயிற்றில் கட்டி ஒன்று இருப்பதாகவும் புற்றுநோய் கட்டியாக இருக்கலாம் என்றும் அதை உடனே அறுவை சிகிச்சை செய்து அகற்ற வேண்டும் என்று கூறினர். மருந்து மாத்திரைகள் கொஞ்சம் வாங்கி கொண்டு மனைவியை டிஸ்சார்ஜ் செய்து வீட்டுக்கு அழைத்து வந்தவர் பெரியவாளிடம் ஒரு வார்த்தை சொல்லி அவரிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு எதுவாக இருந்தாலும் செய்யலாம் என்று முடிவு செய்து மகா பெரியவரை சந்திக்க மடத்திற்கு விரைந்தார். அவர் அங்கு இல்லை, காமாட்சி அம்மன் கோவிலில் இருப்பதாக சொன்னார்கள். உடனே காமாட்சி அம்மன் கோவிலுக்கு விரைந்தார். அங்கே அப்பொழுதுதான் பெரியவா பூஜையை முடித்து கொண்டு வெளியே வந்து கொண்டிருப்பதை பார்த்தார். நேரே சென்று சுவாமிகளை வணங்கி விஷயத்தை கூற, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாம் எனக்கு தெரியும் என்பது போல கைகளை உயர்த்தியவர் தாம் அணிந்திருந்த ஏலக்காய் மாலையை கயிற்றி கையில் சிறிது நேரம் வைத்திருந்து ஜபித்துவிட்டு அவரிடம் தந்து, இதை எடுத்து கொண்டு போய் உன் மனைவிக்கு போடு என்றார். கேட்காமலே வரம் கிடைத்த சந்தோஷம் தாமஸ் அவர்களுக்கு. வீட்டுக்கு வந்தவர் அதை மனைவி கழுத்தில் அணிவித்து, இது பெரியவா போட்டிருந்த மாலை, இன்னைக்கு இது உன் கழுத்திலே இருக்கட்டும் என்றார். காணாமல் போன மகனை மீட்டு தந்த மகான் என்பதால் பெரியவா மீது திரு தாமஸ்க்கு மட்டுமல்ல அவர் மனைவிக்கும் பெரிய பக்தி ஏற்பட்டிருந்தது. எனவே மறுப்பேதும் சொல்லாமல் அந்த மாலையை பக்தியோடு கழுத்தில் அணிந்து கொண்டனர். அடுத்த சில நாட்களில் வலி படிப்படியாக குறைந்து ஒரு கட்டத்தில் வயிற்றில் வலி இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. தம்பதியர்களுக்கு ஒரே சந்தோஷம். மருத்துவமனைக்கு சென்று மீண்டும் காண்பித்ததில் ஆப்ரேஷன் எல்லாம் எதுவும் வேண்டாம், வயிற்றில் கட்டி இருந்த சுவடே தெரியவில்லை என்றனர். பெரியவா சாட்சாத் அந்த வைத்தியசூரன் என்பது மட்டுமல்ல, ஜாதி பேதமற்ற தனது அருள்மழையை அனைவர் மீதும் பொழிந்தவர் என்பதற்கு இதைவிட பெரிய சாட்சி வேண்டுமா என்ன? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.